வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு தால் கிச்சடி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி, அரை கப்பு மசூர் தால், அரை கப் பாசிப்பருப்பு, இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் போல் சீரா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் பூண்டு வந்து நல்ல ஒரு 15 சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொடி பொல்லாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைனா அப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி 1 கப்பு, பருப்பு வந்து 1 கப்பு, மொத்தம் 2 கப்புக்கு 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் சூடு பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா குழைவாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஊற வச்சுருந்த இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களோட உற்பத்திக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பசங்களுக்கு வந்து காரம் பிடிக்காதுங்கிறதுனால அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதுவும் பெருசாக தான் இருக்குது. சின்னதாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட நாளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். என்கிட்ட நெய் இல்லாதனால நான் வந்து இன்றைக்கி வெறும் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மசூர் தால் வந்து ஈஸியாக இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. நார்மல் துவரம்பருப்போடு அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மசூர் தால் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா சலிச்சுட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா முகத்துக்கு நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் கிடைக்கும். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன். நல்லாயிருக்கும். சைட் எஃபெக்ட் வந்து எதுவுமே வராது. பரு இந்த ஆக்னின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இந்த பொடுகு நாளில் பொறி பொறியாக வரும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த மசூர் தால் வந்து பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டு, முகமே நல்லா அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும். நீங்கள் முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை மசூர் தால் பொடி பண்ணுறதை சேர்த்து ஃபேஸ் பேக்காக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 5-6 விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஏன்னா பருப்பு தானே ஆற கெட்டியாகிட்டே வரும். இப்போ பாருங்கள், கலந்து விடவும் நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு அருமையாக வந்துடும். நல்ல ஒரு வாசனை இருக்குது. அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த எண்ணெய் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜீரக சம்பாரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண பொன்னி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து கிராமத்தில் உள்ள அரிசிங்கிறதுனால அது வந்து குக்கருக்கு வச்சோம்னா ரொம்ப வெதவதையாக இருக்கும், குழஞ்சி வராது. இதுக்கு வந்து குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஜீரக சம்பாரிசியே எடுத்துகிட்டேன். பிரியாணி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு தளர்வாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
ஏன்னா எல்லா பருப்புமே போட்டிருக்கோம் நம்ம. பாசி பருப்பு இருக்குது, துவரம் பருப்பில் ரெண்டு விதமான துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம், ரெண்டுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி ஒன்றுமே பண்ணாது, நல்லா பருப்பு இருக்கிறதுனால ஃபுல் ப்ரோட்டீன், சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு கிச்சடி இது. இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் குதிரைவாளி அரிசி திணை அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் குதிரைவாளி அரிசியும் திணையிலையும் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத போடுறேன். சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.